நம்முடைய வாழ்வு இறைவனுக்குள் எந்நாளும் புதுப்பித்து தொடர்ந்த வாழ்வாக இருக்க வேண்டும். நேற்றொன்றும் இன்றொன்றுமாக அல்லாமல் நாம் இறைவனுக்குள் எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து, நம்முடைய வாழ்வை புதுப்பதை குறித்து எஸ்ஐயா 58:9-12 சிறப்பாய் 12வது வசனம், உன் மக்கள் பண்டை நாளில் பாலடைந்து கிடந்தவற்றை கட்டி எழுப்புவர், தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்கள் கட்டி எழுப்பப்படுவாய், தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்து என்று பெயர் பெறுவாய். நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க வேண்டும். கட்டிடத்தை எப்படி புதுப்பித்து அழகுபடுத்தி அதில் நாம் குடியிருக்கின்றோமோ அதே போல நம்முடைய வாழ்வையும் புதுப்பிக்க வேண்டும். ஒருவேளை கடந்த வாட்களிலே வேதனையும் துன்பமும் பாரமும் கவலையும் அவமானம் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இதோ அவைகளை நாம் அமிழ்ந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்குள் நாம் புதுப்பிக்கும் போது காலைதோறும் அவருடைய கிருபை புதுப்பிக்கப்படுகிறது. புலம்பர் 3:23 சொல்லப்பட்டது போல, ஒவ்வொரு நாளும் இறைவனை நாடும்போது, தேடும்போது, அவரை நிலைத்திருக்கும் போது, அவருடைய அன்பில் பெற்று மகிழும் போது நம்முடைய வாழ்வை நிலைத்திருக்கும் அந்த நிறையான புதுப்பித்தலான வாழ்க்கை இந்த தவக்காலத்தில் மிகச்சிறப்பாக இறை வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியினாலும் அருட்சாதனத்தில் மிகச்சிறப்பாக திவ்ய நற்கரணின் வழியாக நம்மை புதுப்பிக்க ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீரை போதுமானவராக இருக்கிறீர். உம்முடைய தெய்வீக அன்புக்குள் எங்களை வைத்து மறைத்து கொள்ளும். நீரை தொடர்ந்து ஆசீர்வதியும், நீரே புனிதப்படுத்தும். இதனால் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தில் புதுப்பிக்க அருள் தாரும் நல்ல பிதாவே. ஆமென்.